எல்லாத்துக்கும் புரட்சி வணக்கம். தமிழ்நாட்டில் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை பற்றி பேசணும்னா 6 வருஷத்துக்கு பேசினா கூட என்னால் பேசி முடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அதனால் சுருக்கமாக ஓரிரு வரிகளோட பேசி முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். எல்லாரும் கொஞ்சம் கவனமாக செய்து கொடுத்து கேளுங்க. தப்பு எல்லாம் நம்ம மேலே வச்சுக்கிறோம், திரும்ப 5 வருஷத்துக்கு புலம்பிகிட்டே கிடக்கிறோம். ஒரு சிட்டா மாற்ற முடியல, பட்டா மாற்ற முடியல, அங்கே போக முடியல, ஒரு கையிலுக்கு வாங்க முடியல, எங்கே போனாலும் லெஞ்சம் 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 அப்படின்னு இருக்காங்க. இப்போ இருக்கிற காவல்துறையும் அப்படி தான் இருக்காங்க. அதுக்கு காரணம் காவல்துறை இல்லை, அதுக்கு நம்மளை ஆண்டாங்க பார்த்தீங்களா 60 வருஷமாக, அவங்க தான் காரணம். ஒரு காவல்துறைனா 24 நேரம் ஒரு பணியில் அமைச்சா அவர் என்ன பண்ணுவார், சரியான கடுப்பில் தான் இருப்பார். அதனால் நம்ம கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண் காவலர்களுக்கு 12 மணி நேரம் டியூட்டியும், பெண் காவலருக்கு 6 மணி நேரம் டியூட்டியும், ஆண் காவலருக்கு 8 மணி நேரம் டியூட்டியும் தான் போட்டிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஓய்வு கொடுக்குறோம், சுற்றுலா போகிறதுக்கு அரசே செலவெடுக்குது. அப்போ அவரும் வந்து வீட்டில் மனைவி குழந்தைகளோட சிறப்பாக விளையாடுவார், அவரோட நல்லா ஃப்ரீயாக இருப்பார். அப்போ வந்து ஒரு வேலைக்கு போகும்போது எந்த ஒரு டென்ஷனும் இருக்காது. ஆயிரம் மிருகங்களோடு நிற்கிற தமிழினம் அதான் போ.